குரு பரம்பரைக்கு வணக்கம் நேயர்களே நமது சக்தி பீடம் சேனலின் வாயிலாக 2022 ஆண்டிற்கான வருட ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறத பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நமது சக்தி பீடம் சேனலில் கடந்த குரு பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த அமோக ஆதரவை தொடர்ந்து உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 2022 ஆண்டிற்கான வருட பலன்களை நாங்கள் இப்போ தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நேயர்களே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் 2022 ஆண்டுக்கான வருட ராசி பலன்கள் நிகழ்ச்சியின் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி கடகம் காலபுருஷனுக்கு 4 வீடு இயற்கை சுப வீடு சந்திரனின் அம்சம் ஆதிக்கம் கொண்ட வீடு சரி இந்த கடகத்திற்கு இந்த 2022 வருடம் எப்படி இருக்குன்றத நாம விரிவாக பார்ப்போம் 2021 வருடம் கடகத்திற்கு அவ்வளவு சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் கணவன் மனைவி உறவுகளை நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய ராசிக்கு தாய் தந்தையருடன் உறவில் விரிசல் அவங்க விட்டு பிரியறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் கடகத்திற்கு தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய சேஞ்ச் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் தொழிலில் வந்துட்டு ஒரு வேலையில் இருக்கும் இன்னொரு வேலை ஒரு தொழில் இருக்கும் இன்னொரு தொழில் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதனால பல அசௌகரியங்களை சந்திச்சிருக்கலாம் கடகராசி நேயர்கள் கடந்த வருடம் கண்டகச்சனி 7 இடத்துல குரு குருவும் சனியும் ஒரே வீட்டில் குரு நீச்சம் உங்களுடைய பாக்கியாதிபதி குரு நீச்சம் பெற்றது போன வருஷம் பல இன்னல்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும் இருந்தாலும் இந்த வருடத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனுசில் செவ்வாய் மற்றும் சூரியன் மகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன் கும்பத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் தான் வந்துட்டு நமக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருக்கு இதில் மாத கிரகங்களை விட்டுட்டு வருட கிரகங்களை மட்டும் நம்ம எடுத்துப்போம் ஏன்னா மாத கிரகங்கள் ஒரு மாதத்திற்குள்ளாக இருக்கிற இடத்த மாற்றிக்கக்கூடியது அப்போது அவங்களுடைய எஃபெக்டை நம்ம உணர்றதுக்கு முன்னாடியே அந்த கிரகங்கள் இடத்தை மாற்றிவிடும் அப்போது அந்த கிரகங்களின் பண்பு அப்படின்றதானது பெருசாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியாத ஒரு விஷயம் அவங்க நல்ல இடத்துல இருந்தாலும் பெரிய லெவலில் நன்மை கொடுத்துட மாட்டாங்க தீய இடத்துல இருந்தாலும் பெரிய லெவலில் அது பெருசாக நமக்கு ஃபீல் ஆகாது அப்படிப்பட்ட ஒரு ஆனால் வருட கிரகங்கள் நிலை அப்படி இல்லை வருட கிரகங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வருடம் அல்லது அதற்கு மேற்பட்ட காலம் வந்து தங்கியிருப்பாங்க உதாரணத்திற்கு குரு ஒரு வருடத்திற்கு உத்தேசமாக ஒரு ராசியில் இருப்பார் ராகுவும் கேதுவும் 1.5 வருடங்களுக்கு தோராயமாக ஒரு ராசியில் இருப்பாங்க சனியானவர் 2.5 வருடங்களுக்கு ஒரு ராசியில் இருப்பார் இப்போ இந்த கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அல்லது அதற்கு மேற்பட்ட காலங்களுக்கு ஒரே ராசியில் இருக்கிறதுனால இவர்களுடைய பலன்கள் நிச்சயமாக நமக்கு நம்மால் உணரக்கூடிய ஒரு பலன்களாகத்தான் இருக்கும் சரி அந்த வரிசையில் இந்த 2022 ஆண்டு வருட கிரகங்களின் நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது இவங்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் கடகத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது நல்ல அமைப்பான்னு கேட்டால் அவ்வளோ நல்ல அமைப்பு அல்ல சரி ராசிக்கு 7 இடமான கண்டகஸ்தானத்தில் சனி கண்டகச்சனி அவ்வளோ சிறப்பான அமைப்பு கிடையாது சரி அஷ்டமஸ்தானத்தில் குரு அது நல்ல அமைப்பா அதுவும் நல்ல அமைப்பு சரி ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் ராகு அது நல்ல அமைப்பா இது ஒன்று தான் நல்ல அமைப்பு அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது வருட கிரகங்கள் பெரும்பாலும் அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்கும் நிலையில் இல்லை இது வந்து கடகராசி நேயர்களுக்கு இந்த 2022 ஆண்டு முதல் பகுதிக்கான ஒரு அமைப்பு மே வரைக்கும் மேக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போ இந்த காலகட்டங்களில் கடகராசினியர்கள் என்ன பண்ணோம் கடகராசினியர்கள் கடந்த ஒரு வருடமாகவும் சரியில்லை இன்னும் ஒரு 6 பொறுமை காக்க வேண்டிய காலகட்டம் தான் அவ்வளோ சிறப்பான அமைப்புகள் இல்லை அட்டமத்தில் குரு மறைகிறார் 8 இடத்துல குரு மறையும் போது பாக்கியம் அப்படின்றது இருக்காது தெய்வ அனுகூலம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் தெய்வ நம்பிக்கை கோயில்களுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க அப்படியே நீங்கள் போனாலும் அந்த அருள் உங்களை தேடி வர்றது கொஞ்சம் கடினம் தான் பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது குலதெய்வத்தின் அருளை வெகுவாக குறைக்கிறாருங்க குலதெய்வ சாபம் காட்டுது குலதெய்வ தோஷம் காட்டுது அப்போது ஏதோ ஒரு மரணம் சம்பவித்ததுனாலேயோ அல்லது வேறு ஏதாவது காரணங்கள்னாலேயோ
தொடர்ந்து சில நாட்களாக குலதெய்வத்தை போய் பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு நிலை கடகராசி நேயர்களுக்கு. முடிந்த அளவுக்கு எப்படியாவது குலதெய்வத்தை போய் பாருங்க, ஒரு தடவை நல்லா பூஜை பண்ணி கும்பிட்டுட்டு வாங்க. ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கெடுதல் மட்டுமா தெய்வாரா சார் அப்படி கிடையாது. குரு தன்னுடைய பார்வையால் சுபப்படுத்துவார் பார்க்குற வீடுகளை. உதாரணத்திற்கு அட்டமத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுது, கடகராசி நேயர்களுக்கு சுப விரயம், வீடு, வாகனம், கல்யாணம், குழந்தைகளுக்கு உயர்கல்விக்கான செலவு, இந்த மாதிரி சுப செலவுகள் உண்டாகும். அடுத்தது ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறாரு குரு பகவான். பொருளாதார வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். கையில் எதுக்கும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட கேட்குற நிலைமை வராது. அப்படியே வந்தாலும் அந்த காசை உடனே திருப்பி கொடுத்து நம்ம கௌரவத்தை தக்க வச்சுக்கிற அளவுக்கு ஒரு அமைப்பாக இருக்கும். தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. கடகத்திற்கு சுகஸ்தானம் துலாம். அப்போது உங்களுடைய மன நிம்மதி இல்லாமல் ஒரு வருஷமாக மனசளவில் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்த நீங்கள் இந்த வருடம் மன நிம்மதி அடையும் ஒரு காலகட்டம். சரியானவர்களே, சரி அடுத்தபடியாக இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிகத்தில் கேது இருக்கார் இல்லைங்களா உங்களுக்கு. அப்போ ஐந்தாம் இடமான விருச்சிகத்தில் கேது வந்துட்டு உங்களுக்கு பூர்வீக தோஷத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னேன். குழந்தைகள் விஷயத்தில் வந்துட்டு நிச்சயமாக ஒரு சில அசௌகரியங்களையும் உங்களுடைய உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்துவார். ஆனால் பிப்ரவரி மாதம் முடிவு மார்ச்சின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேது நகர்வானது இந்த ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு வந்துடுதுங்க. அப்போது இந்த சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய கேது குருவின் பார்வை கீழே வர்றார். அப்போ என்ன ஆகுது, பூர்வீகத்தில் ஏற்பட்ட தோஷம், குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் போனது எல்லாமே இந்த பிப்ரவரி மாதத்தோடு நிவர்த்தி ஆகிடும். குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடச்சிச்சுனாவே பெரும்பாலான பிரச்சனை சால்வ் ஆகிடும். புரிஞ்சு இல்லைங்களா? அப்போது ஒரு ரெண்டு மாதம் ஜனவரி ஃபிப்ரவரி மட்டும் கொஞ்சம் பொறுங்க. சரி, இதுக்கு அடுத்து ராகு என்ன பண்ணுறாரு, லாபஸ்தானத்தில் இருந்த ராகு மார்ச் பாதிக்குள்ள பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் மேஷத்துக்கு போயிடுறாரு. பத்தில் ஒரு பாம்பாவது வேண்டும்னு பழமொழி உண்டு ஜோதிட வழக்கத்தில். அப்போது அந்த பாம்பு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை தக்க வச்சக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை, குருட்டு புத்தி, இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்து தொழிலில் உங்களை மேன்மைப்படுத்தும். புரிஞ்சு இல்லைங்களா? ஏன்னா தொழில்னா காம்படிஷன் இருக்கு இல்லைங்களா. அப்போ நம்ம கொஞ்சம் அந்த மாதிரிலாம் யோசிக்கணும் இல்லையா, எப்படி நம்மளை தக்க வச்சுக்கிறதுன்னு, அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குருவை பற்றி நான் சொன்னேன், குரு பார்வையை பற்றியும் சொன்னேன். சனியினுடைய அமைப்பை நம்ம கொஞ்சம் ஆராய்வோம். சனி ஏழாம் இடத்துல கண்டக சனியாக இருக்கார். அப்போது அந்த கண்டக சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் பொதுவாக கண்டகச்சனி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைகள் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது, சொல் வழக்கு. ஆனால் அது அப்படி கிடையாது. கண்டகச்சனி நாம் செய்த பாவங்களை நம்மை அனுபவிக்க வைத்து அந்த பாவத்தை கொண்டு போயிடும். அதுதான் விஷயம். புரிஞ்சு இல்லைங்களா? சரி, அப்போ இந்த காலகட்டங்களில் பாவங்களை திருப்பி அனுபவித்து தீர்க்குறோம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். எந்த இடங்களில், கணவன் மனைவி உறவுகளில், பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போது அந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது இருந்தாலும் பிரிஞ்செல்லாம் போயிட மாட்டீங்க, அதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரி, அடுத்து சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போது காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். தொலைதூர பிரயாணங்கள் அவ்வப்போது தொல்லை கொடுத்தாலும் அதில் லாபமும் கிடைக்கும். ஆனால் முதல்ல கஷ்டப்படணும், அப்புறம் தான் லாபம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள்கிட்ட அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் தந்தையாரின் சப்போர்ட்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே சனியினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசியவே பார்க்குது. ஆரோக்கிய விஷயங்கள், தன்னம்பிக்கை, சோம்பேறித்தனம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். தன்னம்பிக்கை குறையும், ஆரோக்கியம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது, நமக்கு இல்லாத நோயெல்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு பயம், இதெல்லாம் இருக்கலாம். அப்போ அந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அடுத்தபடியாக பத்தாம் பார்வையாக சனி உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. மன குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்படலாம். சரி, இதெல்லாம் எது வரைக்கும், ஏப்ரல் வரைக்கும். அதுக்கப்புறம் சனி வந்துட்டு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போயிடாரு. அட்டமத்து சனி, அதை நம்ம அப்போ பார்ப்போம். அட்டமத்து சனி வந்து அவ்வளோ சிறப்பான பலன் இல்லைனாலும் கூட சனியினுடைய பார்வைகள் மாறி குரு கூட சனி இருக்கிறதுனால
அப்போ அந்த அஷ்டமத்து சனியினுடைய கெடுதல் ஓரளவுக்கு குறையும். சுருக்கமாக சொல்லணும்னா கடகராசி நேயர்கள் இந்த ஒரு வருடத்தில் முதல் பாதி கொஞ்சம் எச்சரிக்கையோடு செஞ்சிட்ருக்க வேலையை மட்டும் செஞ்சு புதுசாக எந்த வேலைக்கும் ஜம்ப்லாம் பண்ணாமல் புதுசாக எந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் பொறுமையாக கொண்டு போங்க, விட்டு கொடுத்து போங்க. இறை வழிபாட்டில் அதிக நாட்டம் செலுத்துங்க. தந்தை தாய் இருந்தாங்கனாக்கா அவங்க ஆசீர்வாதத்தை முடிஞ்சளவுக்கு வாங்க பாருங்கள். பொருளாதார லாபம் பெருசாக இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே தக்க வச்சுக்கோங்க, அதை முதல்ல பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வருஷங்களில் உங்களுக்கு பக்காவான டைம் வருது, அருமையான அமைப்பு, சரிங்களா? அதனால் அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும்னா இப்போ, அதாவது ஃப்ளட்டு வருது, வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்தை ஏதாவது ஒன்று போட்டு அணை போட்டு தடுத்திங்கன்னா தான் அந்த வெள்ளம் வடிஞ்ச உடனே நல்ல செழிப்பான ஒரு இது வரும், புரிஞ்சோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான காலகட்டம், முடிந்த அளவுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் பொறுமையாக போங்க, இறை வழிபாட்டில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிந்தால் ஒரு தடவை நீங்கள் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் பார்த்துட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு போய் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு அபிஷேகத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்து அபிஷேகம் முழுசாக பண்ணி பிரசாதம் வாங்கினீங்கன்னாலும் சரி, உங்களால் முடிஞ்ச ஏதாவது பூஜை கேட்குறீங்களா, எதுவுமே முடியல, ஒரு அன்னதானம் பிள்ளையார்பட்டி கோயிலில் அன்னதானத்திற்காவது கொஞ்சம் நன்கொடை கொடுத்துட்டு நீங்கள் வாங்க. இது உங்களுக்கு இந்த வருடத்திற்கான சனி மற்றும் குருவின் தாக்கத்தை பெருமளவு குறைத்து கொடுக்கும், சரியா நேர்களே? சரி, இப்போது இந்த கடகராசிக்கான வருட ராசி பலன்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பதிவை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கையும் சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் கேளுங்கள். வேறு ஏதாவது பதிவுகள் வேணுனாலும் நீங்கள் கேளுங்கள், நாங்கள் உடனே அதை ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறோம். நம்ம சேனலில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நாங்கள் இந்த பதிவு ஷேர் பண்ணி நாங்கள் வளர உதவணும் நேயர்களே. நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்குற அந்த உற்சாகம் தான் எங்களுக்கு மேன்மேலும் பல பதிவுகளை உங்களுக்கு கொண்டு வரத்துக்கு எங்களை உற்சாகப்படுத்தும், சரியா? சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட கன்சல்டேஷன்ஸ் அல்லது ஜாமக்கோள் பிரசனம் பார்க்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நேயர்களே. உங்களுக்கு இம்மீடியட்டாக அதற்கான ஒரு ஆலோசனைகள் எல்லாமே கிடைக்கும். வகுப்புகள் தேவைனாலும் அடிப்படை ஜோதிடம், ஜாமக்கோள் மற்றும் நட்சத்திர அனுபவ பரிகார பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அல்லது வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பதிவைத்தோடு முடிச்சுக்கிற நேர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.